அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ பால் பனீர் செய்யறதுக்கு நம்ம வந்து பால் பனீரில் பால் தேங்காய் பால் ஒரு தேங்காய் எடுத்து அரைச்சி அது கூட ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறோம். அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூட கொஞ்சம் சர்க்கரை 1/4 கிலோ சர்க்கரை, முந்திரி திராட்சை நெய்யில் வதக்கி வச்சுருக்கேன். அது அது போட்டுருக்கேன் தேங்காய் பாலில். அது கூட மேலே கொண்டு கசகசா 3 பாக்கெட் கசகசா அது போட்டு வச்சுருக்கணும். அது கொஞ்சம் லேசாக வறுத்து அதையும் பாலில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பணியாருக்கு எண்ணெய் உளுந்து பச்சரிசியும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். 4 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். உளுந்தும் பச்சரிசியும் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். அது கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம்தான் உப்பு, ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. அதுக்கமாக நீங்கள் போடுற அளவுக்கு போட்டு இப்போ நான் ரெடி, எண்ணெய் காய்ஞ்சிச்சு. இப்போ நான் பணியார் சுடப்பறேன் பாருங்கள். குட்டி குட்டியாக போட்டால் தான் அந்த பாலில் வந்து ஊறும் போது பெருசாகும். ரொம்ப பெருசு போட்டால் பால் இழுத்துக்கும். பத்தாவது பால் தேங்காய் பால். இப்போ உளுந்து போட்டு இப்போ பணியாரம் போட்டுக்கிறது எண்ணெயில். இப்போ பாருங்கள், அது பொன் நேரமாக வெந்தது ஒன்று அதை எடுத்து பாலில் போடணும். அவ்வளோதான். ஆ, பொன் நேரமாக ஆகிப்போச்சு, எடுக்க போகிறேன் பாருங்கள். இப்போ போட்டு இப்போ வறுத்து பொறிச்சு எடுத்தாச்சு. அதில் போட்டபோது கொஞ்சம் நேரம் ஊறணும். ஊறின பிறகு அதை எடுத்து கிண்ணத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பால் பணியாரம் ரெடி. இப்போ எல்லாம் ரெடி, பால் பணியாரம் ரெடி. நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு நீங்கள் என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் பாருங்கள். இப்போது அஸ்ஸலாமு அலைக்கும், பால் பணியாரம் ரெடி. பால் பணி